ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிட்காயின் அண்ட் அதர் ஆல்ட்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இப்போ கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு FOMC மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பிடிசி நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான மூவ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மேஜர் எக்ஸ்சேஞ்சஸில் நியர்லி 31+ காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீலிஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னுமே ஒரு சில கிரிப்டோ கரன்சி நியூஸஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெய்லி போடுற வீடியோஸ்க்கு லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். நம்ம நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருப்போம் பிட்காயினுக்கு இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்னு. ஸோ இந்த வீக்கில் மட்டுமே நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்ஸ்னால கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த வீக்கில் கண்டினியூஸாக பாருங்கள் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குன்னு. இன்னைக்கு கன்சியூமரோட கான்ஃபிடென்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ADPயோட பேரோல்ஸு அண்ட் FOMC மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்து இருக்க போது. தென் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்லெஸ் கிளைம்ஸு, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது யூஎஸ் சைட்லேருந்து. அண்ட் நேற்று டாலர்ஸோட ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ரெசஷன் இஸ் ஆன் த வேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் பயங்கரமாக வந்து கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பிட்காயின் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மோர் தென் 3% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் ஆல்ட்காயின்ஸ் எல்லாமே மினிமம் -10% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1460 வரையும் போச்சு. அதனால தான் ஆல்ட்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ப்ளீட் ஆகுது. ஸோ எப்போலாம் இந்த பிடிசியோட டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ஸ் வந்து பயங்கரமாக ஃபால் ஆகும். அண்ட் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் குளோபல் மார்க்கெட்டுக்கு, ஃபெட்டோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருமே ப்ரிடிக் பண்ணுறது 0.25% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் நேற்று ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த FOMC மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட சேர்மன் வந்து பேசுவார். ஸோ ஏதாவது ஒரு ரஃப்பான ஒரு அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இன்னுமே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மந்த் பிடிசி வந்து ஓவர் பண்புடுன்னு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ஒரு ஹெல்த்தினே சொல்லலாம். பட் இன்னுமே பெருசாக எந்த ஃபண்டுமே வராமல் இருந்தால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் எடுத்து நெக்ஸ்ட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த FOMC மீட்டிங் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வர அப்டேட்ஸை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியோட மூவ் வந்து இருக்க போது. தென் ட்விட்டர் அவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ரெகுலேட்டரி லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக டிஜிட்டல் கரன்சிஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பிட்காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி பண்ணாங்கன்னா பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் முக்கியமாக டோஜ் காயினுமே வந்து இருக்கும். ஸோ இந்த நியூஸ்னால டோஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் வந்து கொடுத்தது சடனாக. ஸோ எலான் மாஸ்க் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் பேமெண்ட்டில் டோஜ் காயின் வந்து கொண்டு வந்துருவார். அப்படி இதை வந்து சூன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதர் இம்பார்ட்டன்ட் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ஒரு குட் சைன் கொண்டு நம்ம சொல்லலாம். தென் பஜ்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்டிங் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா February 2 அன்றைக்கி இவங்க டீலிஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான பேர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன டைமில் வந்து டீலிஸ்ட் நடக்க போதுன்னா February 2 5 PM வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் வந்து நடக்க போது. ஸோ நீங்கள் யாராவது பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து செல் பண்ணிவிடுங்க. அண்ட் சேம் ஹியோபி குளோபல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா February 3 இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போலாம் இந்த மாதிரியான டீலிஸ்டிங் அனவுன்ஸ்மெண்ட் இருந்தோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட் வச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேரையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டீலிஸ் பண்ணிவிடுவாங்க எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து. அப்படி இல்லைனாலுமே இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கூட வந்து பண்ணிக்கோங்க. தென் பைனான்ஸ் அண்ட் மாஸ்டர் கார்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணி பிரேசிலில் ப்ரீபெய்டு பைனான்ஸ் கிரிப்டோ கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பைனான்ஸ் வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அண்ட் பைனான்ஸ் கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க மாஸ்டர் கார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப் பண்ணி கிரிப்டோ கரன்சிஸை பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக பைனான்ஸ் வந்து இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி இந்த பைனான்ஸ் கிரிப்டோ கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டண்டான கிரிப்டோ கரன்சியோட அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.